தோல்விகளால் துவண்டு விட்டீர்களா? ஹோண்டா நிறுவனரின் உத்வேகம் தரும் வாழ்க்கை கதையை கேளுங்கள். தோல்வியே வெற்றியின் முதல் பட்டிக்கெட்டு என்பது நாம் அறிந்ததே. அதற்கேற்றாற்போல் தன் வாழ்வில் கண்ட பல தோல்விகளை எதற்கும் அஞ்சாமல் எதிர்த்து நின்று வெற்றியாய் மாற்றியவரை நீங்கள் அறிவீர்களா? இதோ அவர் சொன்ன வெற்றியின் இலக்கணம். வெற்றி என்பது 99% தோல்வியில் இருந்து வருவதே. சக்சஸ் ரெப்ரசன்ட் த 1% ஆஃப் யுவர் வார் விச் ரிசல்ட் ஃப்ரம் த 99% ஆஃப் ஃபெயிலியர். இவர் தன் தோல்விகளில் மலர் கொய்து வெற்றி மாலை தொடுத்த ஹோண்டா நிறுவனர் தோய்சேரோ ஹோண்டா அவரை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தோய்சேரோ ஹோண்டா நவம்பர் 17, 1906 ஜப்பானில் உள்ள சிசோ யோகா என்ற இடத்துல பிறந்தாரு. சின்ன வயசிலேயே அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஆர்வம் கொண்டு இருந்த இவர் வாகன தொழில்நுட்பத்தை தனது வாழ்க்கையாக தேர்ந்தெடுத்தாரு. அதே நேரத்துல அவர் தன் தந்தையாலும் சுற்றத்தாராலும் ஏன் நண்பர்களாலும் துரதிருஷ்டசாலி என்று நம்பப்பட்டாரு. ஏனென்றால் அவர் எடுத்த எந்த காரியத்திலும் சின்ன வயசிலிருந்தே அவர் வெற்றி பெற்றதே இல்லை. யார் தன்னை துரதிருஷ்டசாலி என்று கூறினாலும் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் தன் விடாமுயற்சியை கொண்டு இலக்கை நோக்கி முன்னேறினார் சோய்சேரோ. நமக்குள் ஏதேனும் மகத்தான ஒன்று இருந்தால் அது நம்முடைய முதல் அழைப்பிலேயே வெளியே வந்து விடாது. கடின உழைப்பும் முயற்சியும் இல்லாமல் அது ஒருபோதும் வெளியே தலை காட்டாது. தன்னோட இளம் வயதில டொயோட்டோ நிறுவனத்திற்காக தனது அனைத்து பணத்தையும் முதலீடாக கொண்டு சிறிய உலோக தொழிற்கூடத்தை உருவாக்கி சிறிய வகை பிஸ்டனை தயாரித்து எடுத்து செல்றார். ஆனா டொயோட்டோ நிறுவனமோ தங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு பிஸ்டன் இல்லை என்று அவருடைய பிஸ்டனை நிராகரித்தது. பிறகு சிறந்த தொழில்நுட்பத்தில் பிஸ்டனை உருவாக்கி மீண்டும் டொயோட்டோவிடம் எடுத்து செல்றாரு. இந்த முறை டொயோட்டோ நிறுவனம் அவரின் பிஸ்டனை ஏற்றுக் கொண்டிருந்துகிட்ட டொயோட்டோ நிறுவனத்துக்காக பிஸ்டன் நிறைய உருவாக்கினாரு சோய்சேரோ ஹோண்டா. ஆனா அப்போது இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டு இருந்தது. அமெரிக்காவின் இருபெரும் அணுகுண்டு வீச்சுல ஜப்பான் பெரும் சேதம் அடைஞ்சது. அதுல சோய்சேரோ ஹோண்டாவின் தொழிற்சாலையும் மிகவும் சேதம் அடைந்தது. ஆனா சேதத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் தன் தொழிலாளர்களை கொண்டு மீண்டும் செயல்பட வச்சாரு. தொழிற்சாலை நன்றாக செயல்பட தொடங்கிய ஒரு சில மாதங்களில் அங்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பூகம்பத்துல தொழிற்சாலை முழுவதுமாக தரைமட்டமாயிடுச்சு. உலக போருக்கு பின்னாடி ஜப்பான் மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பினாலும் மக்கள் பெட்ரோல் தட்டுப்பாட்டால காரை தவிர்த்து சைக்கிள் மற்றும் நடைபயணத்தை மேற்கொண்டாங்க. இவற்றையெல்லாம் பார்த்த சோய்சேரோ நாம் ஏதாவது ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு ஏதேனும் உருவாக்க வேண்டும் என்று சிந்திக்க தொடங்கினாரு. அப்போது அருகில் இருக்கும் ஒரு புல்வெட்டு இயந்திரத்தை அவருடைய சைக்கிள் வாகனத்தையும் பார்த்தாரு. அப்போது அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. உடனே புல் வெட்டும் இயந்திரத்தில் இருந்த மோட்டாரை கலற்றி சைக்கிள் உடன் இணைத்து இயங்க செஞ்சாரு. அதுதான் இந்த உலகின் முதல் இருசக்கர மோட்டார் வாகனம். அவர் ஓட்டி சென்ற இருசக்கர மோட்டார் வாகனத்தை பார்த்த பலரும் இதே போல தங்களுக்கும் செய்து கொடுக்குமாறு கேட்கிறாங்க. கேட்ட அனைவருக்கும் இருசக்கர மோட்டார் வாகனத்தை செய்து கொடுக்கிறாரு. பிறகு அங்கு மக்களின் எதிர்பார்ப்பு அதிகமாகவே அவரின் பெரிய இருசக்கர மோட்டார் வாகன தொழிற்சாலை உருவாக்கலாம் என்ற முடிவுக்கு வராரு. ஆனா அரசாங்கமோ வங்கியோ மற்றும் நண்பர்களோ யாரும் தொழிற்சாலை தொடங்க அவருக்கு முன் உதவல. ஆனா அதனால அவர் சோர்வும் அடையல. ஜப்பான்ல அவருக்கு தெரிந்த அனைத்து சைக்கிள் கடைகளுக்கும் கடிதம் எழுதுறாரு. தனக்கு முதலீடு செய்யும் சைக்கிள் நிறுவனங்கள் தனது இருசக்கர மோட்டார் வாகன விநியோகஸ்தர்களாக இருப்பார்கள் என்று உறுதி கொடுக்கிறாரு. அதன் பயனாக பல சைக்கிள் நிறுவனங்கள் அவருடன் ஒப்பந்தம் செய்து கொண்டாங்க. அதன் பயனாக அவர் பெரிய தொழிற்சாலையை உருவாக்குறாரு. இந்த தொழிற்சாலை தான் ஹோண்டா நிறுவனம். ஆகஸ்ட் 28, 1937 திறக்கிற நிறுவனத்தை. அதன் பிறகு அவர் முன்பே இந்த வரலாற்றில் எழுதப்பட்ட இருக்கிறது. கைவிடாத முயற்சிக்கு காலம் அளித்த வெகுமதி தான் இந்த ஹோண்டா நிறுவனம். தற்போது ஹோண்டா நிறுவனத்தினுடைய ரிவன்யூ லாஸ்ட் மார்ச் 2021 3.62 லட்சம் கோடி. உங்களது தனி திறமையை பற்றி அறியாதவர்கள் ஏதாவது குறை சொல்லிக் கொண்டே தான் இருந்தாலும் அதை நினைத்து தயவு செய்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காதீர்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது என்றால் லைக் பண்ணுங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்ல விரும்பினால் கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் சொல்ல விரும்பினால் ஷேர் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.